Welcome to HCAS YouTube channel. In the video, 10th standard science biology unit 12 உள்ள photosynthesis topic பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல இந்த லெசன்ல क्वेश्चन ஆன்சர்லாம் எந்த ஆர்டர்ல படிக்கணும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஆரோ மார்க் போட்டதெல்லாம் என்னென்ன ஆர்டர்ல படிக்கணும்ன்றத நான் இங்க போட்டுருக்கேன். இத நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிட்டேன். இப்ப क्वेश्चन ஆன்சர் நேராவே பார்க்கலாம். 5th question, what is photosynthesis and where in a cell does it occur? Photosynthesisனா என்ன? போட்டோசிந்தசிஸ்னா சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா பிளான்ட்ஸுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ற ப்ராசஸ், அந்த மெத்தடுக்கு பேரு போட்டோசிந்தசிஸ். அது செல்லுல எந்த பகுதியில நடக்கும்? இது ஒரு க்வெஸ்டின், இது ஷார்ட் ஆன்சர்ல. இந்த க்வெஸ்டின் கூட, வேர் டஸ் த கார்பன் தட் இஸ் யூஸ்ட் இன் போட்டோசிந்தசிஸ் கம் ஃப்ரம், எங்க இருந்து போட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான கார்பன் வந்து கிடைக்குது. இது கூட இன்னொரு க்வெஸ்டினும் பார்க்கணும். 8th க்வெஸ்டின், ரைட் த ரியாக்சன் ஃபார் போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்க்கு ஈக்குவேஷன் மாதிரி நம்ம எழுதணும், அந்த ரியாக்சன் எழுதணும். இப்ப இந்த மூணு க்வெஸ்டினும் ஒன்னா பார்க்க போறோம். இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒரு பிளான்ட் இல்லைனா ட்ரீல என்னென்ன நடக்கும்ன்றத பார்ப்போம். இப்ப இதுதான் ஒரு பிளான்ட்னு எடுத்துப்போம். இந்த பிளான்ட்டுக்கு சன்லைட் கிடைக்குது. சன்லைட் ஆரோ மார்க் எல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். சிம்பிளான டயக்ராம் தான், நீங்களே இது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இது மாதிரி இந்த டயக்ராம் வச்சு இந்த லெசன்ல இருக்கிற எல்லா க்வெஸ்சன் ஆன்சரும் ஓரளவுக்கு புரிஞ்சு படிச்சிடலாம். சன்லைட்டு கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் அதாவது ஏர்ல இருந்து எடுத்துக்கும், இந்த பிளான்ட் வந்து எடுத்துக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு இந்த சன்லைட்டை எடுத்துக்கிட்டு அது ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் போட்டோசிந்தசிஸ். இதை நம்ம ஈக்குவேஷன்லாம் வச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சன்லைட் எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், இந்த பிளான்ட்ல எல்லாம் முக்கியமான ரெண்டு பார்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜைலம், ஃப்ளோயம். ஜைலம்னா அது வாட்டரை கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகும். அந்த பார்ட் வந்து வாட்டரை கொண்டு போவோம். எங்க இருந்துன்னா, இப்ப ஒரு பிளான்ட் இருக்குன்னா இதுதான் ரூட், இது கீழே இருக்கிறது தான் ரூட், இது ஸ்டெம்மு, இது பிரான்சஸ், அதுக்கப்புறம் லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ரூட் பகுதியில இருந்து வாட்டரை, அந்த லேண்ட்ல இருந்து நிலத்துல இருந்து வாட்டரை எடுத்து இந்த ஜைலம் வழியா மேல வந்து வாட்டரை கொண்டு போயிட்டு ஸ்டெம் பகுதிக்கும் இந்த லீவ்ஸுக்கும் வாட்டரை கொடுக்கும். இதுதான் ஜைலத்தோட முக்கியமான வேலை. செடியில உள்ள லீவ்ஸ் தான் சன்லைட் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். அது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு நமக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும் போட்டோசிந்தசிஸ் மூலமா. அந்த ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை மத்த பார்த்து கொடுக்கணும். லீவ்ஸ் மட்டும் வச்சுக்காது, லீவ்ஸ்ல இருந்து இந்த ஸ்டெம்மு, ரூட்டு, மத்த பகுதிக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அப்ப அதை எது வழியா கொடுக்கும்னா இந்த ஃப்ளோயம் வழியா தான் கொடுக்கும். ஃப்ளோயம் ஃபார் ஃபுட், ஜைலம் ஃபார் வாட்டர். வாட்டர்ன்றது ரூட் பகுதியில தான் அதிகமா இருக்கும். அந்த வாட்டரை மேல கொண்டு போனோம், இலை பகுதியில தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகும், அதை கீழே கொண்டு போகணும். ஜைலம் ஃபார் வாட்டர், ஃப்ளோயம் ஃபார் ஃபுட்டு. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா கன்ஃபியூஸ் ஆகும். சில டைம் வந்து ஃப்ளோயம் வாட்டரா ஜைலம் ஃபுட்டா அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, ஃப்ளோயம்ல ஓ இருக்கு, ஃபுட்டுலயும் ஓ இருக்கு. ஸோ ஃப்ளோயம் ஃபார் ஃபுட்டு, அப்ப ஜைலம் வாட்டர்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பிளான்ட்டை பொறுத்தவரை கார்பன் டை ஆக்சைடும் சன்லைட்டும் எடுக்கும், லீவ்ஸ் வந்து ஃபுட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும். அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு வந்து ஃப்ளோயம் வழியா மத்த பார்ட்டை கொடுக்கும், ரூட் பகுதியில இருந்து வாட்டர் எடுத்துக்கிட்டு வந்து ஜைலம் வழியா மத்த பகுதி கொடுக்கும். இதுதான் பேசிக். இதுல நம்ம இப்ப போட்டோசிந்தசிஸ் பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஷார்ட் ஆன்சர்ல 5th க்வெஸ்டினுக்கான ஆன்சர் மொதல் பார்ப்போம். போட்டோசிந்தசிஸ்னா என்னன்னு பார்த்துட்டு இதுல ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இந்த ஈக்குவேஷனை மட்டும் எழுதணும்னா ஷார்ட் ஆன்சர் 8 வந்துடும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வெரி ஷார்ட் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். போட்டோசிந்தசிஸ் அதை பிரிச்சோம்னா போட்டோன்னு அதுல ஒரு வார்த்தை வரும், சிந்தசிஸ்னு இன்னொரு வார்த்தை வரும். போட்டோனாலே என்ன அர்த்தம்னா லைட்டு, சிந்தசிஸ்னா அதை உருவாக்குறதுன்னு அர்த்தம், டு பில்ட், அதை உருவாக்குறதுன்னு அர்த்தம். லைட் மூலயமா எதையோ உருவாக்குதுன்னு அர்த்தம். இஸ் எ ப்ராசஸ், அது ஒரு முறை, போட்டோசிந்தசிஸ் என்ற ஒரு முறை, பை விச் ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ். ஆட்டோட்ராஃபிக்னா தனக்கு தானாகவே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவோம், செடி மூலயமா உணவு எடுத்துப்போம், இல்ல அனிமல்ஸ் மூலயமா உணவு எடுத்துப்போம். ஆனா பிளான்ட்ஸ்ன்றது வேற யார்கிட்ட இருந்தும் உணவு எடுத்துக்காது, தானாகவே உற்பத்தி பண்ணும். அதுக்கு பேர் தான் ஆட்டோட்ரோபிக். அது மாதிரியான உயிரினங்கள், ஆர்கானிசம்ஸ்னா உயிரினங்கள். அது எக்ஸாம்பிள் லைக் கிரீன் பிளான்ட்ஸ், லைக்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கிரீன் பிளான்ஸ் பசுமையான செடிகள், அதாவது பச்சை கலர் கூடிய செடிகள். ஆல்கே, ஆல்கேனா பாசிகள், அண்ட் குளோரோஃபில் கண்டெய்னிங் பாக்டீரியா. பாக்டீரியானா நம்மளுக்கு தெரியும், அதுல குளோரோஃபில் இருக்கணும், குளோரோஃபில கண்டெய்ன் பண்ணிருக்கணும் அந்த பாக்டீரியா. ஏன்னா குளோரோஃபில் மூலமா தான் போட்டோசிந்தசிஸ் நம்மளுக்கு நடக்கும். அதனால
பாக்டீரியால குளோரோஃபில் இருக்கணும், ஆல்கே கிரீன் பிளான்ஸ் இது மாதிரியான விஷயத்திலாம் போட்டோசிந்தசிஸ்ன்றது நடக்கும். அதுல யூட்டிலைஸ் த எனர்ஜி ஃப்ரம் சன்லைட், இது எல்லாமே இந்த கிரீன் பிளான்ஸ் ஆல்கே இந்த பாக்டீரியாலாம் சன்லைட்ல இருந்து கிடைக்கிற எனர்ஜியை அந்த சூரிய ஒளியை எடுத்துட்டு அதோடைய ஃபுட்டை தன்னுடைய ஓன் ஃபுட்டை தானாகவே உற்பத்தி பண்ணும், சிந்தசைஸ்னா உற்பத்தி பண்ணும்னு அர்த்தம். இன் திஸ் ப்ராசஸ், இப்ப இதை பாருங்க, இதை நம்ம படிக்கும் போது அப்படியே ஈக்குவேஷன் வச்சு படிச்சுனா ஈஸியா புரிஞ்சிடும். இன் திஸ் ப்ராசஸ், இந்த முறைப்படி கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு CO2 கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ஸ், கம்பைன்ஸ்னா ஆட் பண்ணும் சேரும் அர்த்தம், வித் வாட்டர், வாட்டரோட சிம்பிள் வந்து H2O. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில், பிரசன்ஸ்னா அது இருக்கணும்னு அர்த்தம், பிளான்ட்ல குளோரோஃபில் இருக்கணும், அதே மாதிரி சன்லைட் லைட் வந்து சூரிய ஒளி இருக்கணும் டு ஃபார்ம் கார்போஹைட்ரேட்ஸ். இது மாதிரி இது சேரும் போது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேரும் போது லைட்டும் இருக்கணும், செடியில குளோரோஃபில்லும் இருக்கணும், அந்த பிளான்ட்ல தாவரத்துல குளோரோஃபில்லும் இருக்கணும். இது எல்லாமே ஒன்னா சேரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா கார்போஹைட்ரேட். இந்த குளுக்கோஸ் சொல்றாங்கல்ல, இதை கார்போஹைட்ரேட் சொல்லுவாங்க. டியூரிங் திஸ் ப்ராசஸ், இந்த முறையினால ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட் அஸ் அ பை ப்ராடக்ட். இதுல பாத்தீங்கன்னா வாட்டரும் ரிலீஸ் ஆகும், அது கூட ஆக்சிஜனும் ரிலீஸ் ஆகும். ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிறதுனால அதாவது ஏருக்கு போயிடும், இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்களா ஏரோ மார்க் மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இது ஏருக்கு போயிடும் மறுபடியும் அப்படின்னு அர்த்தம், அதை வந்து பை ப்ராடக்ட் சொல்றாங்க. இந்த ஈக்குவேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிய வேண்டியது கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் சேர்ந்தா லைட்டும் குளோரோஃபிலும் இருக்கணும், அந்த இந்த எல்லாமே இருக்கிற கண்டிஷன் அப்ப நம்மளுக்கு குளுக்கோஸ் கிடைக்கும், அது கூட வாட்டர் கிடைக்கும், ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும், பை ப்ராடக்டா ரிலீஸ் ஆகும்னு தெரியணும். இப்ப இந்த ஈக்குவேஷன்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது CO2 நம்மளுக்கு தெரியும், கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா CO2, வாட்டரோட ஃபார்முலா H2O, H2O வாட்டர், ஆக்சிஜனுக்கு O2 நம்மளுக்கு தெரியும், குளுக்கோஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் C6H12O6, இது குளுக்கோஸோட ஃபார்முலா, இதை நாம ஞாபகம் வச்சுருந்தா ஆகணும். இந்த 6-12 எல்லாம் எப்படி போடணும், இங்க 6 எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி போடணும் நான் சொல்லித்தரேன். நம்ம 5th ஷார்ட் ஆன்சர்ல வாட் இஸ் போட்டோசிந்தசிஸ் பாத்துட்டோம், அதுல வேர் இன் அ செல், செல்லுல எந்த இடத்துல போட்டோசிந்தசிஸ் நடக்கும்னு கேட்டிருக்காங்க. குளோரோபிளாஸ்ட்ன்ற இடத்துல தான் நடக்கும், ஸ்பெல்லிங் இதுல பாத்துங்க, குளோரோபிளாஸ்ட்ன்ற இடத்துல தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஷார்ட் ஆன்சர்ல 5th க்வெஸ்சன் முடிச்சிட்டோம், 8th க்வெஸ்சன் அந்த ரியாக்ஷனை பார்த்தாச்சு, அந்த ரியாக்ஷனை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுன்னு அடுத்து சொல்றேன். அதுக்கு அடுத்தது வெரி ஷார்ட் ஆன்சர்ல இன்னும் ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அதை மட்டும் பாத்திரலாம். நான் இது மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு காரணம் வந்து எல்லாமே விஷயம் ஒண்ணுதான், க்வெஸ்சன் மட்டும் தான் வேற மாதிரி கேட்டிருப்பாங்க, அதை ஈஸியா புரிஞ்சு படிச்சிடலாம். ஆனா இது மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கிறது தான் ஈஸியான மெத்தடு. இப்ப செகண்ட் க்வெஸ்சன் வெரி ஷார்ட் ஆன்சர்ல பாத்தீங்கன்னா, வேர் டஸ் த கார்பன் தட் இஸ் யூஸ்ட் இன் போட்டோசிந்தசிஸ் கம் ஃப்ரம், போட்டோசிந்தசிஸ்ல யூஸ் பண்ணப்படும் கார்பன் எந்த இடத்துல இருந்து வருது, எந்த இடத்துல இருந்து வருது, கம் ஃப்ரம்னா எங்க இருந்து வருதுன்னு அர்த்தம். இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுனா, த கார்பன் தட் இஸ் யூஸ்ட் இன் போட்டோசிந்தசிஸ் கம் ஃப்ரம் த ஏர், அட்மாஸ்பியர் சொல்லலாம் இல்ல ஏர், சிம்பிளா சொல்லணும்னா AIR ஏர். இப்ப செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இதுல போட்டோசிந்தசிஸ் என்னன்னு பார்த்தோம், செல்லுல அது எந்த இடத்துல நடக்குதுன்னா குளோரோபிளாஸ்ட்ன்ற இடத்துல நடக்குது. அதுக்கு அடுத்து ரைட் தி ரியாக்ஷன் ஃபார் போட்டோசிந்தசிஸ் அந்த ஈக்குவேஷனை எழுதணும், இந்த போட்டோசிந்தசிஸோட ரியாக்ஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், அதுல அந்த ரியாக்ஷனை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சு எப்படி படிக்கணும், அதை நான் அடுத்த வீடியோல நான் தனியா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல போட்டோசிந்தசிஸ் என்னன்னு பாத்திருக்கோம், அதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு பாத்திருக்கோம், அது சம்பந்தமான வெரி ஷார்ட் ஆன்சர்ல அந்த கார்பன் எங்க இருந்து வருதுன்னு பாத்திருக்கோம்.